கண்களை போக்கும் கதியேன பதம் பணிந்தால் காவல் நின்று காக்கும் கண்ணுக்குள் நின்றாடும் கருணை கடலே என்னாலும் கரை சேர்க்கும் நம் வாழ்வினையே கண்ணுக்குள் நின்றாடும் கருணை கடலே என்னாலும் கரை சேர்க்கும் நம் வாழ்வினையே வினை தீர்த்திடும் வில்லாளனை மனம் போற்றுது என்னாளுமே ஐயன் வந்தான் ஆனந்தமே கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது பம்பை நதியோ இந்த மணிகண்டன் ஒரு சாதாரண பாலகனாக இருக்க முடியாது. இவர் ஒரு அவதார புருஷனாகத்தான் இருக்க வேண்டும். இவருக்கு குருவாக இருந்து கல்வி கற்றுத் தருவது நான் செய்த பூர்வ புண்ணியம். மணிகண்டன் குருகுலத்திலேயே சிறந்த மாணவனாக திகழ்ந்தார். கல்வி, கேள்வி, ஞானம் மற்றும் அனைத்து விதமான கலைகளையும் விரைவிலேயே கற்றுத் தேர்ந்தார். மணிகண்டன் அரசகுமாரர்களுக்கு தேவையான அனைத்து ஆயுத பயிற்சிகளையும் அஸ்திர வித்தைகளையும் சத்துருக்களை அழிப்பதற்கும் தைரியமாக எதிர்கொள்வதற்கும் உதவும் கலரி அபியாயசம் போன்ற கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார். வாசம் சிறப்புடன் முடிந்ததும் மணிகண்டன் அரண்மனையிலிருந்து வந்திருந்த குருதட்சணை மற்றும் பரிசு பொருட்களை குருவிற்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். குருவே, தாங்கள் திருவருளால் நான் நிறைந்த கல்வியையும் சகலவிதமான கலைகளையும் கற்றுக்கொண்டேன். இந்த பரிசு பொருட்களை தவிர குருதட்சணையாக வேறு ஏதாவது வேண்டுமென்றால் கேளுங்கள். மணிகண்டா, எனக்கு தாங்கள் கொடுத்த இந்த பரிசு பொருட்களுக்கு நன்றி. ஆனால் இவைகளின் மீது எனக்கு பற்றில்லை. என் மனதை ஆறாத துயரம் ஒன்று வாட்டுகிறது. அதை தாங்கள்தான் போக்க வேண்டும். குருவே, தங்கள் மனதை ஆட்கொண்டிருக்கும் துயரம் என்ன என்பதை நான் அறிவேன். அந்த துயர் துடைக்கும் சரியான தருணமும் இதுவே. பிறவியிலேயே வாய் பேச முடியாத தங்களுடைய மகனை என் முன்னே அழைத்து வாருங்கள். நான் சொல்லாமலேயே என் மனக்குறையை அறிந்து கொண்டாரே, இதுதான் கடவுளின் சித்தமோ? ஓ
சிவாய ஓம் நமோ நாராயணாய. எங்கே சொல் பார்க்கலாம். ஓம் நம சிவாய. அப்படித்தான் பேசு. ஓம் நமோ நாராயணாய. செயற்கரிய இந்த அற்புத செயலை நிகழ்த்திய நீங்கள் சாதாரண மணிகண்டன் அல்ல. நீங்கள் யார்? நீங்கள் யார் ஐயனே? தங்கள் கணிப்பு சரியானதுதான் குருவே. ஒரு அசுர சம்ஹாரத்தை நிகழ்த்தி தீமையை அழித்த இந்த கலியுகத்தை காக்கவே நான் அவதரித்துள்ளேன். இந்த ரகசியம் தங்களுக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்கட்டும் குருவே. என்னுடைய அவதார நோக்கம் முடிந்த பிறகு என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு உத்திர நட்சத்திரமாக நான் காட்சி அளிப்பேன். இதுவே நான் தங்களுக்கு தரும் குரு தட்சணை. வருகிறேன் குருவே. குருகுல வாசம் முடிந்து அரண்மனைக்கு திரும்பிய மணிகண்டனை ஆனந்த கண்ணீருடன் மகாராணி வரவேற்றார். அண்ணா, தம்பி. என் குழந்தைதான் எவ்வளவு வளர்ந்து விட்டான், எத்தனை அழகாக இருக்கின்றான். அறிவுக்கு மட்டும் பஞ்சமா என்ன? என் கண்ணே பட்டவிடம் போல் இருக்கின்றதே. அப்படித்தான் ஆனது. தாய் மகனின் பாசத்தில் விதியின் கண் பட்டுவிட்டது. காரணம், கோப்பெருந்தேவியின் வயிற்றில் பெற்றெடுத்த இளவரசன் ராஜராஜனே. அம்மா, இதனை கண்ட வஞ்சக எண்ணம் கொண்ட அமைச்சர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். காரணம், துஷ்ட எண்ணம் கொண்ட அமைச்சர் தெய்வீக தன்மை கொண்ட ஐயப்பனை நெருங்கும் போதெல்லாம் இனம் புரியாத மனசஞ்சலம் அடைந்தார். தான் அரியணை ஏறும் வாய்ப்பு பறிபோய்விட்டாலும் மணிகண்டன் அரியணை ஏறக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். அதற்காக பல சதித்திட்ட வேலைகளில் ஈடுபட்டார். அதில் ஒரு கட்டமாக மணிகண்டன் குடிக்க வேண்டிய பாலில் விஷத்தை கலந்தார். அந்த விஷம் கலந்த பாலை குடித்த மணிகண்டன் மயக்கமடைந்தார். உடனே மணிகண்டனை காப்பாற்ற அரண்மனை வைத்தியர்கள் எல்லாம் எவ்வளவோ வைத்தியம் செய்தும் மணிகண்டனை காப்பாற்ற முடியாமல் தவித்தனர். இந்நிலையில் சிவபெருமான் வைத்தியர் ரூபம் எடுத்து அரண்மனைக்கு வந்தார். மணிகண்டன் உடம்பில் உள்ள விஷத்தை தன் கழுத்தில் உள்ள சர்பத்தை கொண்டு உறிஞ்சி எடுத்து பூரண குணமாக்கினார். இந்த திட்டமும் முறியடிக்கப்பட்டு விட்டது. நான் வேறு ஒரு திட்டத்தை யோசிக்கிறேன். இதற்கிடையில் மன்னர் ராஜசேகரன் ஐயப்பனுக்கு இளவரசராக முடிசூட்ட ஏற்பாடு செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். ஆன்றோர் பெருமக்களே, நான் ஓய்வு பெறும் காலம் நெருங்கிவிட்டது என்பது தாங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆகவே மணிகண்டனுக்கு பட்டத்து இளவரசராக முடிசூட்ட ஏற்பாடு செய்திருக்கிறேன். அப்பொழுதுதான் சிறிது காலத்திற்கு பிறகு அவர் மன்னராக அரியணை ஏற ஏதுவாக இருக்கும்.